ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, ஆட்டிடியூட் அண்ட் ஆர்பிட் கண்ட்ரோல் சப்சிஸ்டம். நம்ம ஆல்ரெடி சேட்டலைட் சப்சிஸ்டம்ஸ் என்னெல்லாம் பார்த்தோம், தட் இஸ் ஆண்டனா சப்சிஸ்டம் ஆண்டனா சப்சிஸ்டம், தென் டிரான்ஸ்பாண்டர் சப்சிஸ்டம், தென் டெலிமெட்ரி, தட் இஸ் டிடிஎன்சி சப்சிஸ்டம், தென் ப்ரைமரி சப்சிஸ்டம். இந்த மாதிரி நிறைய சப்சிஸ்டம்ஸ் நமக்கு சேட்டலைட்டில் இருக்கும். ஸோ ஹியர் இதில் வந்து நம்ம இன்றைக்கி ஆட்டிடியூட் அண்ட் ஆர்பிட் கண்ட்ரோல் சப்சிஸ்டம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆட்டிடியூட் கண்ட்ரோல் சிஸ்டம் அது என்னென்னா, பொசிஷன் ஆர் லொக்கேஷன் ஆஃப் தி சேட்டலைட். நம்ம வந்து சேட்டலைட் வந்து ஒரு ஆர்பிட் பாத்தில் நமக்கு ரொட்டேட் பண்ணும்போது, ஸோ ஹியர் கன்சிடர் இது வந்து எர்த்தாக இருந்துச்சுன்னா, ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், சேட்டலைட் வந்து ஒரு எலிப்டிக்கல் பாத்தில் வந்து உனக்கு ஆர்பிட்டல் பாத்தில் வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ ரொட்டேட் ஆகும்போது சம், இப்போ இது வந்து சேட்டலைட்னா, சம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆர் ஏதாவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால இந்த ஆர்பிட்டல் பாத்தில் இருந்து இந்த சேட்டலைட் வந்து ட்ரிஃப்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதனால் நம்ம ஆட்டிடியூட் கண்ட்ரோல் சப்சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம். எதுக்குன்னா, சேட்டலைட்டை வந்து கரெக்டான பொசிஷன், கரெக்டான ஆர்பிட்டல் பாத்தில் ரொட்டேட் பண்ண வைக்கிறதுக்காக நம்ம இந்த சப்சிஸ்டம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். சப்போஸ் இந்த சேட்டலைட் வந்து இந்த ஆர்பிட்டல் பாத்லேருந்து ட்ரிஃப்ட் ஆனாலுமே, இந்த சப்சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி சேட்டலைட்டை கரெக்ட் ஆர்பிட்டல் பாத்தில் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ண வைக்க முடியும். சரியா? ஸோ அதுக்காக ராக்கெட் மோட்டார்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க சேட்டலைட்டில். ஸோ அதை யூஸ் பண்ணி சேட்டலைட் வந்து ட்ரிஃப்ட் ஆனாலுமே கரெக்ட் ஆர்பிட்டல் பாத்தில் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ண முடியும். சரியா? ஸோ ஹியர் இதில் வந்து சேட்டலைட்டை வந்து ஒரு கரெக்டான ஸ்டேபிள் பாத்தில், ஆர்பிட்டல் பாத்தில் நம்ம ரொட்டேட் பண்ண வைக்கணும்னா டூ வேஸ் இருக்குது. ஒன்று வந்து ஸ்பின்னர் சேட்டலைட் யூஸ் பண்ணுவாங்க, இனி ஒன்று என்னென்னா த்ரீ ஆக்சஸ் ஸ்டெபிளைஸ்டு சேட்டலைட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம ஸ்பின்னர் சேட்டலைட் பார்ப்போம். ஸ்பின்னர் சேட்டலைட் என்னென்னா, பாடி ஆஃப் தி சேட்டலைட் வந்து என்ன பண்ணுன்னா, ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். இந்த திஸ் இஸ் தி லீஃப் ஆஃப் தி சேட்டலைட், சோலார் பேனல்ஸ் இருக்கும். ஸோ இந்த பாடி ஆஃப் தி சேட்டலைட் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். எவ்வளோ ஸ்பீடுனா, இன் பிட்வீன் 30 and 100 ஆர்பிஎம் ஸ்பீடுக்குள்ளாடி உனக்கு இந்த ஸ்பின்னர் சேட்டலைட் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ரொட்டேட் ஆகிறதுனால, இந்த ரொட்டேட் ஆகிற பேனல்ஸ் யூஸ் பண்ணி சேட்டலைட் சப்போஸ் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ்னாலேயோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னாலேயோ அந்த சேட்டலைட்டை ட்ரிஃப்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்துச்சுன்னா, இந்த ஸ்பின்னர் சேட்டலைட், இந்த பாடி ஆஃப் தி சேட்டலைட் வந்து என்ன பண்ணோன்னா, ஸ்பின் பண்ணுறதுனால பர்டிகுலர் ஸ்பீடு யூஸ் பண்ணி கரெக்டான ஆர்பிட்டல் பாத்தில் வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்கு வைக்கும். சரியா? தட் இஸ் அதான் என்னென்னா ஸ்பின்னர் சேட்டலைட். தென் நெக்ஸ்ட் வந்து என்னென்னா த்ரீ ஆக்சஸ் ஸ்டெபிளைஸ்டு சேட்டலைட். த்ரீ ஆக்சஸ் ஸ்டெபிளைஸ்டு சேட்டலைட்டில் வந்து டூ சோலார் பேனல்ஸ் இருக்கும். இனி ஒன்று வந்து என்னென்னா, ஒன் ஆர் மோர் மொமெண்டம் வீல்ஸ் இருக்கும். ஸோ இந்த மொமெண்டம் வீல்ஸில் வந்து என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, எலக்ட்ரிக் மோட்டார்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இட் இஸ் மேட் அப் ஆஃப் சாலிட் மெட்டல் டிஸ்க். சரியா? ஸோ இதுதான் என்னென்னா சேட்டலைட் வித் டூ சோலார் பேனல்ஸ். இதுதான் சோலார் பேனல்ஸ். சோலார் பேனல்ஸ் எதுக்குன்னா, சன்லைட்லேருந்து எனர்ஜி பவர் எடுத்து எனர்ஜி சேவ் பண்ணி நமக்கு சேட்டலைட்டில் வந்து பவர் வந்து கொடுக்கும். சரியா? ஸோ அதுக்காக தான் இந்த சோலார் பேனல் யூஸ் பண்ணுறோம். அண்ட் இதில் வந்து த்ரீ ஆக்சஸ் ஸ்டெபிளைஸ்டு சேட்டலைட்னா, த்ரீ ஆக்சஸ் இருக்கும், ரோல், பிச், யா. சரியா? ரோல் வந்து என்னென்னா, மூமெண்ட் ஆஃப் தி சேட்டலைட் தி டிரெக்ஷன் நார்த் அண்ட் தி சவுத். சரியா? பிச் வந்து என்னென்னா, மூமெண்ட் ஆஃப் தி சேட்டலைட் வித் தி டிரெக்ஷன் ஈஸ்ட் அண்ட் தி வெஸ்ட் டைரெக்ஷனில் இருக்கும். அண்ட் யா வந்து ரொட்டேஷன் ஆஃப் தி சேட்டலைட். சரியா? இந்த மாதிரி பை யூஸிங் இந்த த்ரீ ஆக்சஸ் யூஸ் பண்ணி சேட்டலைட் பொசிஷனை விட்டு ட்ரிஃப்ட் ஆனாலுமே, இந்த த்ரீ ஆக்சஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா, சேட்டலைட்டை கரெக்டான ஆர்பிட்டல் பாத்தில் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ண வைக்கலாம். சரியா? ஸோ இதில் வந்து ஒவ்வொரு எல்லா த்ரீ ஆக்சஸ் ஆஃப் இந்த மூணு ஆக்சஸுக்குமே ஒரு மொமெண்டம் வீல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதில் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், எலக்ட்ரிக் மோட்டார்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து டூ ராக்கெட் மோட்டார்ஸ் யூஸ் பண்ணுறாங்க த்ரீ ஆக்சஸ் ஸ்டெபிளைஸ்டு மோட்டாரில், ஆக்சஸில். டூ ராக்கெட் மோட்டார்ஸ் என்னெல்லாம்னா, பை ப்ரொபலன் த்ரஸ்டர்ஸ், ஆர்க் ஜெட்ஸ், ஆர் அயன் த்ரஸ்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி த்ரஸ்டர்ஸ் யூஸ் பண்ணி சேட்டலைட்டை வந்து கரெக்டான ஆர்பிட்டல் பாத்தில் வந்து ரொட்டேட் பண்ண வைப்பாங்க. ஸோ டூ ராக்கெட் மோட்டார்ஸ் என்னெல்லாம்னா, பை ப்ரொபலன் த்ரஸ்டர்ஸ், ஆர்க் ஜெட்ஸ், ஆர்
அயன் த்ரஸ்டர்ஸ். சரியா? ஸோ எல்லா ஆக்சஸுக்குமே ஒரு பேர் ஆஃப் கேஸ் ஜெட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இது வந்து என்னென்னா இந்த பிளாக் டயக்ராம் ஆர்பிட் கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ ஆர்பிட் கண்ட்ரோல் சிஸ்டமில் வந்து மூணு செக்ஷன் இருக்குது. டஸ்ட்பின் கண்ட்ரோல் சிஸ்டம் வித் டைரக்ஷன் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட்டு, ஆட்டிடியூட் கண்ட்ரோல் சிஸ்டம் வித் டைரக்ஷன் நார்த் அண்ட் சவுத், இனி ஒரு செக்ஷன் என்னென்னா கமாண்ட் அண்ட் டெலிமெட்ரி சிஸ்டம். ஸோ இந்த ரெண்டு சிஸ்டமுமே சேட்டலைட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான சப் சிஸ்டம்ஸ். இது வந்து ஏதாவது கம்யூனிகேஷன், இங்கேருந்து உள்ள இன்ஃபர்மேஷன் ஏர் ஸ்டேஷனுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற சப் சிஸ்டம், கமாண்ட் அண்ட் டெலிமெட்ரி சப் சிஸ்டம். சரியா? ஸோ இதில் வந்து சேட்டலைட்டில் நமக்கு தெரியும் நிறைய சென்சார்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, லாட் ஆஃப் சென்சார்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சென்சார்ஸ் எல்லாமே அதோட ஓன் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி இங்கே வந்து டஸ்ட்பின் கண்ட்ரோல் சிஸ்டமுக்கு நமக்கு கொடுக்குது. ஸோ ஹியர் ஏர்த் பல்ஸ் இன்புட்டில் தரும் இன்ஃபர்மேஷன் ஒன்ஸ் வந்து ஏர்த் பல்ஸ் இன்புட்டுக்கு கொடுக்கும், அட் அ டைம் இட் ஆல்சோ கிவ்ஸ் டு தி ஆட்டிடியூட் கண்ட்ரோல் சப் சிஸ்டமுக்கும் கொடுக்கும். சரியா? ஸோ இங்கே ஏர்த் பல்ஸ் இன்புட்க்கு கொடுத்ததுக்கப்புறம் அந்த இன்ஃபர்மேஷன் ஈஸ்ட் வெஸ்ட் கண்ட்ரோல் யூனிட்க்கு போகும், தென் அகெயின் டு ஆண்டனா டிரைவ் சர்வோ மோட்டாருக்கு போகும். சரியா? ஸோ இந்த ஆண்டனா டிரைவ் சர்வோ மோட்டார் இன்ஃபர்மேஷன் எங்கெல்லாம் பாஸ் பண்ணோம்னா ஆண்டனா பொசிஷன் சென்சாருக்கும் பாஸ் பண்ணோம், அகெயின் டெலிமெட்ரி கமாண்ட் அண்ட் டெலிமெட்ரி சப் சிஸ்டமுக்கும் இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணோம். சரியா? தென் ஆண்டனா பொசிஷன் சென்சார்ஸ்க்கு போய் ஆண்டனா பொசிஷன் சென்சார் என்ன பண்ணோம்னா அதோட பொசிஷன்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே டெலிமெட்ரி டிரான்ஸ்மிட்டருக்கும் டிரான்ஸ்மிட் பண்ணோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் ஆல்சோ எங்கே போகுது, ஆட்டிடியூட் கண்ட்ரோல் சப் சிஸ்டமுக்கும் போகுது. ஸோ இட் இஸ் கிவன் டு ஏர்த் பல்ஸ் கம்பேரேட்டர், தென் ஆட்டிடியூட் கண்ட்ரோல் சிஸ்டமுக்கு போகும். ஸோ இதில் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் கேஸ் ஜெட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இட் இஸ் கிவன் டு கேஸ் ஜெட் கண்ட்ரோல் யூனிட், கண்ட்ரோல் யூனிட்க்கு இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். இப்போ ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா பை யூஸிங் திஸ் கண்ட்ரோல் யூனிட் என்ன பண்ணோம், சேட்டலைட்டோட பொசிஷனை வந்து கரெக்ட் பண்ணும். சரியா? தென் இது வந்து நார்த் சவுத் டிரெக்ஷன் சப் சிஸ்டம் ஆனால் ஸோ இட் கிவ்ஸ் டு நார்த் சவுத் ஜெட் கண்ட்ரோல்ஸ்க்கு கொடுக்கும். சரியா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கேருந்து டஸ்ட்பின் கண்ட்ரோல் சிஸ்டமாக இருந்தாலும் ஆட்டிடியூட் கண்ட்ரோல் சப் சிஸ்டமாக இருந்தாலும் அதோட அதுக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே யாருக்கு கம்யூனிகேட் பண்ணோம், ஏர்த் ஸ்டேஷனுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணோம். சரியா? ஸோ ஹியர் அதுதான் கமாண்ட் அண்ட் டெலிமெட்ரி சிஸ்டம். கமாண்ட் வந்து ரிசீவ் கமாண்ட், திஸ் இஸ் கமாண்ட் ரிசீவர், இன்ஃபர்மேஷன் எல்லாமே ரிசீவ் பண்ணும், ரிசீவ் பண்ணி கண்ட்ரோல் சிஸ்டமுக்கு கொடுக்கும், தென் அகெயின் டு டெலிமெட்ரி டிரான்ஸ்மீட்டர், தென் டெலிமெட்ரி ஃபார்மேட் பண்ணி டெலிமெட்ரி ஃபார்மேட்டரில் கொடுத்து கரெக்டான இன்ஃபர்மேஷனை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும். சரியா? அதுதான் கமாண்ட் அண்ட் டெலிமெட்ரி சிஸ்டமோட ஒர்க். ஸோ டஸ்ட்பின் அண்ட் ஆட்டிடியூட் கண்ட்ரோல் சிஸ்டம் என்ன பண்ணும், இட் ஹெல்ப்ஸ் இன் ஆண்டனா பொசிஷனிங் அண்ட் பாடி மூமெண்ட் ஆஃப் தி சேட்டலைட். ஓகே, வித் தி ஹெல்ப் ஆஃப் தி ஃபியூ சென்சார்ஸ் யூஸ்ட் இன் தி சேட்டலைட். அதே மாதிரி கமாண்ட் அண்ட் டெலிமெட்ரி வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா இங்கேருந்து கிடைக்கிற சென்சார்ஸ்லேருந்து கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து ஏர்த் ஸ்டேஷன் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக இந்த சப் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கமாண்ட் அண்ட் டெலிமெட்ரி சப் சிஸ்டம் வந்து நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இந்த டாபிக் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.